ஹாய் காய்ஸ், இன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ரெனைசான்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரெனைசான்ஸ் அப்படின்றது என்னென்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் யூரோப் அண்ட் இங்கிலாந்து. யூரோப்பு அண்ட் இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறது தான் என்னென்னா ரெனைசான்ஸ். ஃபஸ்ட்டு ரெனைசான்ஸ்னால் வந்து மறுமலர்ச்சி. அந்த காலகட்டத்தில் அங்கே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, புதுமைகள் ஏற்பட்டது, ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னென்னா இந்த ரெனைசான்ஸ் அப்படின்றது, சரிங்களா? ஸோ ரெனைசான்ஸ் வேர்டு ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டின்லேருந்து வந்தது, சரியா? அந்த லேட்டினில் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரீபர்த். ரீபர்த்னா என்னது, மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னு மீனிங் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த ஒரு விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னா அதில் புதுவிதமானதை மாற்றி கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னென்னா இந்த ரெனைசான்ஸ் அப்படின்றது. ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெனைசான்ஸ் பீரியட் வந்து மிடிவல் ஏஜிலிருந்து மாடர்ன் ஏஜ் வரையும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதாவது என்னென்னா 15th century century வரையும் அந்த போத் ஆர் சென்டர் ஆஃப் ஏஜை வந்து கவர் பண்ணுறது எல்லாமே என்னென்னா இந்த ரெனைசான்ஸ் அப்படின்றது தான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்ஜின் பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்ஜினை எடுத்துங்க அப்படின்னா, இந்த ரெனைசான்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இட்டாலி. 14th century இட்டாலி அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வந்து இது ஸ்டார்ட் ஆனது. ஸோ இது எப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ், அந்த ஒரு டூரேஷன் டைமில் வந்து இது முடிஞ்சிருக்கு. அதுவும் நிறைய விளைவுகள் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த ரெனைசான்ஸ்ன்றது அந்த இடத்துல நிறையா விளைவுகளை வந்து ஏற்படுத்திட்டுருக்கு. ஸோ இதை படிக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டடி ஆஃப் தியாலஜி அப்படின்னா என்னென்னா லிட்ரேச்சரை படிக்கிறது. ஸோ அதில் இருக்கக்கூடிய சமயங்களை பற்றி படிக்கிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்ந்து படிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாலஜி அப்படின்றது, சரிங்களா? ஸோ இதில் மூணு ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரிவைவல் ஆஃப் ஆர்ட்டு, செகண்ட் ஒன் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸு, தேர்ட் ஒன் என்னென்னா ப்ராக்ரஸ் ஆஃப் யூரோப்பியன் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ஆர்ட், அதாவது கலையில் வந்து என்னென்ன கலை லிட்ரேச்சர் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதெல்லாம் எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றதையும் சொல்லும். அதே மாதிரி ரெண்டாவது என்னென்னா அதில் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றத விஷயத்தையும், ரெண்டாவது வந்து சயின்ஸ், சயின்ஸ் ரீதியாக வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்றதையும் இதில் சொல்லிகிட்ருக்காங்க. தேர்ட் ஒன் என்னென்னா லாங்குவேஜஸ், லாங்குவேஜ் எப்படி டெவலப் ஆகுது, யூரோப் லாங்குவேஜ் வந்து எப்படி இங்கே டெவலப் ஆகிட்டுருக்கு, ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து இதில் இருக்குது, சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு இட்டாலியில் தான் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெனைசான்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து இது எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் தான் எங்கே வந்திருக்கு அப்படின்னா இங்கிலாந்து அப்படின்ற இந்த பிளேஸுக்கு வந்து வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இப்படிலாம் வந்துட்டு இருந்த அந்த ரெனைசான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் எப்படி இருந்துட்டுருக்குன்னா, ஸோ அந்த அங்கே இருக்கக்கூடிய வேரியஸ் ஃபீல்டு அதாவது ஒவ்வொரு துறைகள் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு துறைகளிலையுமே வந்து இது தனித்துவமானதாக வந்து நிச்சிருக்கு, சரிங்களா? ஃபஸ்ட் ஒன் என்னென்ன துறைன்னு பார்க்கலாம். லிட்ரேச்சர், லிட்ரேச்சர்னா இலக்கியத்தில், அதாவது இப்போ ஒரு போயம் எழுதிட்டுருக்காங்க அப்படின்னா அதில் மாற்றத்தை கொண்டு வர்றது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபார்ம்ஸ் உருவாக்கி அதில் கரெக்டாக இது மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு மாற்றத்தை கொண்டு வர்றது. ரெண்டாவது என்னென்னா பெயிண்டிங், பெயிண்டிங்னா ஒரு பெயிண்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு இப்படி தான் வரையணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர், கல்ச்சர்ஸ், அதாவது இந்த கலை ஓவியங்கள், அந்த சிற்பக்கலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் என்னென்ன மாற்றம் இருந்துட்டு இருந்தது, ஸோ இது எல்லாத்தையும் சொல்கிறது. அது எஜுகேஷன், படிக்கிறது, சயின்ஸு, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெனைசான்ஸ் வந்து யூரோப்பில் மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய ஃபேமஸான ஆத்தர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்டி, பெட்ரெச் அண்டு பொக்காசியோ. ஸோ இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆத்தரும் கூட. ஸோ இந்த ஆத்தர் எல்லாருமே எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து அந்த லாட்டின் அப்படின்ற வார்த்தையை வந்து படிக்கணும், அந்த லாங்குவேஜ் எப்படி வந்து கற்றுக்கிறது, ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பீரியட் டைமில் வந்து ஹோமர் எழுதிய ஹிலியட் அண்ட் ஒடிசி அப்படின்ற அந்த ஒர்க்கை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய ரைட்டர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்சு எஸ்ஏ ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்டெகரி, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்து நிறைய ஆத்தர் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த டூரேஷன் டைமில் வந்து ரெனைசான்ஸ் பீரியடில் வந்து யூரோப்பில் யார் பெயிண்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரால்பி, மைக்கேல் ஏஞ்சலோ, அதே மாதிரி லியோனார்டோ வின்சி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து
ஃபேமஸான ஒரு பெயிண்டராகவும் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கும் போது நிறையா டிஸ்கவர்டு, அதாவது என்னென்னா அந்த இயரில் தான் எதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ரெனைசான்ஸ் பீரியட் டூரேஷன் டைமில் மெரினர் காம்பஸ் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு இல்லாமல் அந்த காம்பஸோட உதவியோடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாஸ்கோடகாமா வந்து இந்தியாவை 1498 வந்து என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்லன் அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பசிபிக் ஓஷனை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு பேரும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன இருக்குது இந்த ரெனைசான்ஸ் பீரியடில் வந்து நடந்துகிட்டே தான் இருந்துகிட்ருக்கு, சரிங்களா. அதே மாதிரி கெப்ளர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த உலகம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தட்டையாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உலகன்றது வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்குது, அது என்ன பண்ணுதுன்னா அது தன்னைத்தானையும் சுற்றிக்கின்னு இந்த பூமியையும் சுற்றி வருது அப்படின்ற அந்த கொள்கையை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கலீலியோ என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, டெலஸ்கோப் கண்டுபிடிச்சாங்க எப்போனா 1609. அதுக்கப்புறம் வந்து ஹேர்வே வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு சர்க்குலேஷன், அதாவது நம்ம உடம்புல வந்து இந்த பிளட்டு வந்து மூவாயிட்டே இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து 1628 வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபேமஸான யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த ரெனிசான்ஸ் பீரியட் டூரேஷன் டைமில் தான் வந்து ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க, சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டில் என்னடா நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் வந்து மூணு ஃபியூச்சர்ஸ் வந்து, அதாவது மூணு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மைகளான மூணு விஷயங்கள் வந்து மாற்றங்களை கொண்டு வந்தது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா டியூடர் மொனார்ச், அதாவது என்னென்னா கிங் அண்ட் குயின்ஸ். ஸோ அவங்களோட அந்த காலகட்டம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு மறுமலர்ச்சிக்கு வந்து ஒரு புதிய ஒரு வித்திட்டதாக சொல்லப்படுது, அதாவது ஹென்றி 7th, 4th. ஸோ இவங்க எல்லாருமே குயின் எலிசபெத், ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா கான்ட்ராக்ட் ஆஃப் த இங்கிலாந்து வித் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அதாவது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட என்ன பண்ணுறது, கான்ட்ராக்ட் வச்சுக்கின்னு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. ஸோ இதுவும் எப்போ இருந்தது அப்படின்னா, இந்த ரெனைசான்ஸ் பீரியட் டூரேஷன் டைமில் தான். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ், இது வந்து யார் இங்கிலாண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் காக்ஸ்டன் அப்படின்றவர் 1476 வந்து கொண்டு வந்தார். அது கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அவர் அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணவும் ஆரம்பித்தார், சரிங்களா. அதுக்கப்புறம் தாமஸ் மோர் ரிட்டன் என்ன எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்டோப்பியா அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. எஸ்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கானோட எஸ்எஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான இதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பொயட்ரி அப்படி எடுத்துங்கன்னா, ஸோ பெட்ரிச் அப்படின்றவர் யாருன்னா ஒரு இட்டாலியன் போயட், அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் சானட், சானட் அப்படின்றவரை அவர் தான் உருவாக்குனாங்க. ஸோ அதனால் அவர் ஃபாதர் ஆஃப் சானட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாட் அண்ட் செரே, ஸோ இவங்க யாருன்னா அதர் சானட்டர்ஸ், இவங்களாம் அந்த சானட்டை ஃபாலோ பண்ணி அந்த ஃபார்மை ஃபாலோ பண்ணி ரிட்டன் ஆகி நிறைய ஃபேமஸான ஒரு பர்சனும் கூட. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபைனலாக இந்த ரெனைசான்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட்டாகவே வந்தது. ஸோ அந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விளைவு நடந்தது, எஃபெக்ட் யூரோப் அண்ட் இங்கிலாண்டில். எந்த செஞ்சுரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th and 15th century என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரெனைசான்ஸ் அதாவது என்னென்ன நடந்தது, மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்தது. மறுமலர்ச்சினா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, புதிய கண்டுபிடிப்பு, புதிய மாற்றங்கள். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்திருந்தாலையும் கூட இன்னொரு பக்கம் இன்னொரு மூமெண்ட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ஸோ ரெஃபர்மேஷன் அதாவது சமயங்களில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ அதுவும் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு பெரிய மாற்றத்துக்கான வழிவகையாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ரெனைசான்ஸை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி ஷார்ட் ஸ்டோரிஸ் என்ன வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன்.